20 கிராமங்களுக்கு செல்லக்கூடிய குறுகிய பாலத்தை பெரிய பாலமாக கட்டித்தராமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் சுவரொட்டி ஒட்டியதால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள தென்பறை பகுதி தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியாகும். இந்த பகுதியில் மன்னார்குடி முதல் முத்துப்பேட்டை சாலையில் பாளையூர் தென்பறை இணைப்பு பாலம் உள்ளது. இந்த பாலம் கடந்த 1967 கட்டப்பட்ட பாலமாகும். இந்த பாலத்தின் வழியாகத்தான் தெற்கு தென்பறை தென்பறை சமுதாயம் கோவிந்தநத்தம், மேலநத்தம், வல்லூர், தச்சன்வயல், திருமக்கோட்டை உள்ளிட்ட 20 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000 மேற்பட்ட மக்கள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் தினந்தோறும் செல்கின்றனர். குறிப்பாக அன்றாடம் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த பாலம் கடந்த 15 மேலாக சேதமடைந்துள்ளதால் இதுகுறித்து பாலத்தை சரி செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தற்போது வரை சரி செய்யப்படாததால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதியை சுற்றி பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டியதால் தற்போது பரபரப்பு நிலவியுள்ளது. மேலும் இந்த பாலத்தை இதே இடத்தில் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்போம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வணக்கம். தென்பறை கிராமத்துக்காக நான் பேச வந்திருக்கேன். இந்த பாலம் கட்ட சொல்லி 1996 புதிய பாலம் கட்டித்தர சொல்லி இந்த பழைய பாலம் வந்து டேமேஜ் ஆகிட்டு, பழைய பாலத்திலேயே இன்னமும் வந்து அதே இது பண்ணி அந்த டேமேஜ் ஒர்க்கு பார்த்து இதிலே போக சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்போ விழுவுங்கிற கண்டிஷன் இல்லை. 96 எனக்கு 25, 26, 27 ஆகிடுச்சு. இப்போயும் அதே டேமேஜில் தான் இருக்குது. இப்போது நாங்கள் புது பாலம் கேட்டு தான் தேர்தல் புறக்கணிப்பாக பண்ணியிருக்கிறோம். இந்த புதுசாக பாலம் கட்டுறதுக்கான எந்த ஒரு ஜியோவும் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கலை. எல்லா எலெக்ஷனுக்கும் வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு மற்றது எதுவுமே போகமில்லைங்கிறப்போ இப்போ எல்லாம் பாதிக்குது. இப்போ நம்ம ஊர்லேருந்து மேலக்காடு சமுதாயம், கோயம்புத்தூர், வல்லூர், திருமாவட்டைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.